ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிற சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறாங்களே அந்த சிக்கன் கிரேவி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் தான், எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கறிப்பட்டை கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இது வந்து வதக்கணும். இது நல்லா இந்த வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து நல்லா பொடியான இருக்குன்னா தக்காளி தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சிக்கன் கிரேவி. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அது வந்துட்டு இது தாளிச்சதுக்கப்புறம் நான் அந்த மசாலா வந்து அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்தூள் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது கூட வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட வேண்டியதான். இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளியோடய கொஞ்சம் வதங்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு என் தம்பி தான், அவங்க வந்து இந்த சீக்ரெட் வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்களாம் ஃபங்க்ஷனுக்கெலாம். அதனால் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வைக்கிற அந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் வந்து அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மூடி போட்டு நம்ம ஒரு சைடு அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அது வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு வந்துட்டு தனியாக என்ன பண்ணலான்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை மூலி தேங்காய், நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கலாம். 10-15 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 4 பாதாம், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசக்கசா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு இது வந்து அரைச்சி வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் அந்த பாதாம் முந்திரிலாம் வந்து நல்லா ஊறி இருக்கும், நல்லா அந்த பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு இதை அரைச்சி வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கன்லாம் வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது ஒரு 1/4 hour வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு, பாதாம், தேங்காய் இதெல்லாம் வந்து ஊற வச்சு அரைக்கும் போது இன்னும் நல்லா அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே வந்து ஊற வச்சு அரைச்சி ஊற்றணும். இது மட்டும்தான் அவங்க சேர்த்து அந்த கிரேவி செய்வாங்களாம். அதே மாதிரி இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும்.
ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து கொதிச்சு வந்துடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லித்தழை வந்து தூவி நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்லாம் வைக்கிற அந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.